இந்தியன் டீம் தோனி இல்லாம ஆட தயாரா இருக்கணும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு கங்குலி. முன்னாள் கேப்டனான கங்குலி தோனியோட எதிர்காலம் பத்தி பேசியிருக்காரு. அதிலும் தோனி இனிமேல் அதிகமா ஆட மாட்டார்னு சூசகமா சொல்லியிருக்காரு. 2019 உலகக்கோப்பை தொடரோட தோனி ரிட்டையர் ஆக போறாருன்னு கடந்த ஒரு வருஷம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. தோனியும் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கல. இருந்தாலும் அவருக்கு டீம்ல இடம் கிடைக்குமான ஒரு கேள்வி இருக்கு. வேர்ல்டு கப் தொடருக்கு அப்புறம் இந்தியா பங்கேற்றுக்கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல தோனி இடம்பெறுவாரா, பிசிசிஐ அவருக்கு வாய்ப்பு கொடுக்குமான்ற கேள்விகள் இருந்துச்சு. ஆனா தோனி தானாவே முன் வந்து 2 மாசம் ஓய்வு வேணும்னு சொல்லி அப்படி தொடர்ல இருந்து விலகிட்டாரு. வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு அப்புறம் தோனி இந்தியன் டீம்ல பங்கேற்பாரா, டீம்ல அவருக்கு இடம் கொடுக்கப்படுமான்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதை பத்தி முன்னாள் கேப்டன் கங்குலி தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இனி தோனி எப்போதுமே ஆடமாட்டாரு, நீண்ட நாட்கள் ஆடமாட்டாருன்றத பழகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கங்குலி. ஓய்வு முடிவு பத்தி தோனி தான் முடிவெடுக்கணும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியன் டீமுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு கங்குலி. தோனி டீம்ல இருந்தா அது வேற மாதிரியான டீமா இருக்கும். குறிப்பா பவுலிங் ஃபீல்டிங்ல தோனியோட சில முடிவுகள் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அது எல்லாம் இனிமே இருக்காதுன்றத இந்தியன் டீம் ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு கங்குலி. எத்தனை பெரிய பிளேயரா இருந்தாலும் அந்த விளையாட்டுல அவர் ஓய்வு பெற்றுதான் ஆகணும். ஃபுட்பால்ல மரடனாவும் ஒரு நாள் ரிட்டையர் ஆக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அவரை விட பெரிய வீரர் இருக்க முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு கங்குலி. டெண்டுல்கர், லாரா, பிராட்மன் எல்லாருமே ரிட்டையர் ஆனாங்க. இந்த வழியில தான் இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. இப்படிதான் வேலை செய்யணும். தோனி, கோலி, சச்சின் போன்ற வீரர்கள் சில காலம் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல எதிர்பார்ப்பு வந்துடும். அவங்க ஒரு குறிப்பிட்ட வழியில ஆடி போட்டிகளை ஜெயிச்சு கொடுப்பாங்க. மேலும் ஓய்வு முடிவை தோனி தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கங்குலி. தோனி 2 மாத ஓய்வின் ஒரு பகுதியா காஷ்மீர்ல இந்திய ராணுவத்தினரோட 16 நாட்கள் போயிட்டாரு. அதை தொடர்ந்து இப்போ விளம்பர படங்கள்லையும் நிகழ்ச்சிகளையும் பிஸியா இருக்காரு. அடுத்து அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை என்ன ஆகுன்றதையே இப்போ ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்தியன் டீம் அடுத்து ஆட போற சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் சீரீஸ்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா, பிசிசிஐ என்ன முடிவு எடுப்பாங்கன்றதையும் தாண்டி தோனி என்ன முடிவு எடுக்க போறான்ற ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கு.